வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிசிக்ஸ் ஹார்ட்ஸில் கைனமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஏ பாடி இஸ் ப்ரொஜெக்ட் வெர்டிகலி அப்பு, ரைட்? வெர்டிகலி அப்புனா ஏசி கொல்டினது மைனஸ் ஜி, வித் சர்டைன் வெலாசிட்டி அப்படின்னா யூ கொடுக்கல, அண்ட் இட் ரீச்சஸ் த கிரவுண்ட் இன் 12 செகண்ட். மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வருது. அப்போ 12 செகண்டுங்கிறது ஸ்மால் டியா கேபிட்டல் டியா? கேபிட்டல் டி. அது என்ன ஸ்மால் டி? அப்வேர்டு டைம் ஆர் டவுன்வேர்டு டைம். அது என்ன கேபிட்டல் டி? அப்வேர்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் கீழே வருது, டோட்டலாக. அதான் டோட்டல் டைம். ஓகே, த ரேசியோ ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த பாடி இன் 4th செகண்ட் அண்டு 8th செகண்ட். இப்போ பாருங்களேன், ஒரு படத்தை போட்டுருவோம். இப்போ இது கிரவுண்டுங்களா, ரைட்? இது கிரவுண்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாலை மேலே தூக்கி போடுறாங்க. மேலே போயிட்டு திரும்பி என்ன ஆகுது, ரிட்டன் கீழே வருது. மேலே போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு டோட்டல் டைம் எவ்வளவு? 12 செகண்டு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 12 செகண்ட்னா ஸ்மால் டி எவ்வளவு? அதாவது அப்வேர்டு ஆர் டவுன்வேர்டு, ரெண்டுமே ஒன்று தான். அப்வேர்டு ஆர் டவுன்வேர்டு ரெண்டுமே எவ்வளவு? டி பை டூ. அந்த டோட்டல் டைத்தில் பாதி. அப்போ எவ்வளவு? 6 செகண்ட். எவ்வளவு? 6 செகண்ட், ரைட்டு. இதை வச்சு நம்ம இன்சியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? இன்சியல் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? விசி ஈக்குவல் டு யூ அப்னான மைனஸா மைனஸ் ஜிடி. அப்போ மேக்ஸிமம் ஹைட்டில் விசி ஈக்குவல் டு என்னது? ஜீரோவா? இது அந்த டைம் எவ்வளவு? 6 செகண்டா. அப்போ விசி ஈக்குவல் டு ஜீரோ, யூ மைனஸ் ஜி வந்து 10 வச்சுக்குவோம், டி வந்து எவ்வளவு? 6 செகண்ட் அப்வேர்டு டைம். அப்போ யூ மைனஸ் 60 சீக்குவல் டு என்னது? ஜீரோ. அப்போ யூ சீக்குவல் டு எவ்வளவு? 60. அப்போ எல்லாம் அடுத்து எழுதுவோமா? அப்போ யூ சீக்குவல் டு 60 இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ சீக்குவல் டு என்னது? மைனஸ் ஜி. ஏன்? அப்வேர்டு. அடுத்தது என்ன டைம் கேட்டிருக்காங்க? எஸ் 4th அண்டு எஸ் 8th ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஓகேங்களா, ரைட்? இப்போ இதை அழிச்சிருவோம், ரைட்? இப்போ 8th செகண்டுக்கு என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு அப்வேர்டா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அப்வேர்டுக்கு 6 செகண்ட் ஆச்சு, திரும்பி ரிட்டர்ன் வரத்துக்கு 6 செகண்டு, டோட்டலாக 12 செகண்டு. இப்போ 4th செகண்டில் அந்த பாடி எங்கே இருக்கும்? இங்கே இருந்திருக்குமா, ரைட்டு. 8th செகண்டில் இங்கே போகிற வரைக்கும் 6 செகண்டு, அப்போ ரிட்டர்ன் இங்கே வர வரைக்கும் தானே 8 செகண்ட் வரும். அப்போ இந்த 8 செகண்டில் பாடி இங்கேருந்து இங்கே எரிஞ்ச பொசிஷனை பொறுத்து அப்வேர்டாக டவுன்வேர்டான்னு சொல்ல முடியாது. என்னது? அப்வேர்டில் போயிட்டு டவுன்வேர்டுன்னு சொல்ல முடியும். ஆனால் 4th செகண்டில் இங்கே தானே இருக்கும், அப்போ அப்வேர்டுன்னு சொல்லலாம். நல்லா பாருங்கள், எஸ் 4th, ஓகேங்களா? எஸ் 4th என்ன ஃபார்முலா? யூ. ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுவோம், எஸ் 8th செகண்டுக்கு என்னென்னு எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? என்ன அதுக்கு ஃபார்முலா? எஸ் 8th செகண்ட் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏ பை 2n-1. இது ஜென்ரல் ஃபார்முலா, ஓகேங்களா? சரி, இப்போ எஸ் 4th செகண்டு எழுதுவோமா? எஸ் 4th செகண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? யூ எவ்வளவு? 60. ஏ என்னது? மைனஸ் ஜியா? அப்போ அப்போடுக்கு மைனஸ் ஜி எவ்வளவு? ஜி கொடுக்கலனா நம்ம 10 வச்சுக்கலாம், ஓகேங்களா, ரைட்? 10. அப்போ 10/2 எவ்வளவு? 5 இன்ட்டு 2, 4th செகண்டா? அப்போ 8. அப்போ சாரி 4, ஓகேங்களா, மைனஸ் 1 பை அடுத்தது என்னது? 8th செகண்டுக்கா? எஸ் 8th செகண்டு. அதுக்கு பால் எங்கே இருக்கும்? அப்வேர்டு போயிட்டு திரும்பி டவுன்வேர்டு வரும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஒரு பில்டிங்கில் சம் ஹைட்லேருந்து பாலை எரிஞ்சால் அதுக்கு ஈக்குவேஷன் வந்து மைனஸ் யூ ப்ளஸ் ஜி பை 2n-னு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், அதை இங்கே யூஸ் பண்ண வேண்டியதான். அப்போ யூவா மைனஸ் யூவா? யூ மைனஸ் 60, ரைட்டு. ப்ளஸ் 5 ஜி பை 2 5, ரைட்டு. 2 என்ன செகண்டு? 8th செகண்டா? அப்போ 8 மைனஸ் 1, ஓகேங்களா, ரைட்? இந்த ஃபார்முலா தான் மெயின், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், ரைட்? எஸ் 4th/S8 அடிச்சு போட்டால் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோமே, 60. 2 × 4 எவ்வளவு? 8. 8-1 எவ்வளவு? 7. 7 × 5 எவ்வளவு? 35 பை மைனஸ் 60, ரைட்டு. ப்ளஸ் 2 × 8 எவ்வளவு? 16. 16-1 எவ்வளவு? 15. 15 × 5 சார் 75. அப்போ 75. அப்போ எவ்வளோ வருது? 25/15. அப்போ ரேஷியோ என்ன வருது? 5/3. அப்போ டி தான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.